السلام عليكم ورحمة الله وبركاته. قال رسول الله صلى الله عليه وسلم: ما من مسلم تصيبه مصيبة فيقول ما أمره الله، إنا لله وإنا إليه راجعون، اللهم أجرني في مصيبتي وأخلف لي خيرا منها إلا أخلف الله له خيرا منها. ரவாஹு முஸ்லிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாராவது ஒரு முஸ்லிமுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவருக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதை கூறட்டும். அல்லாஹ் கட்டளையிட்ட விடயம் பின்வருமாறு: இன்னா லில்லாஹி வ இன்னா இலேஹி ராஜிஊன். நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள். வ இன்னா இலேஹி ராஜிஊன், மேலும் நாங்கள் அவரின் பாலே மீளக்கூடியவர்கள் என்றும்: அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபத்தி, யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பத்தை விடுவித்து. வ அஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா, அதற்கு பிரதி ஈடாக, அதற்கு பதிலாக அதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு வழங்கி வைப்பாயாக என்கிற துவாவை கூறட்டும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலேஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முஸீபத்தி வ அஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா என்கிற துவாவை ஓதிக்கொள்ளட்டும். இவ்வாறு ஓதினால் இல்லா அஹ்லஃபல்லாஹு லஹு ஹைரம் மின்ஹா, அவர் இழந்ததை விட சிறந்த ஒன்றை அவருக்கு அல்லாஹ் பதிலீடாக வழங்கியே தீருவான். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம், 918வது இலக்கம். எனவே எங்களுடைய உறவினர்கள் மரணித்தாலும் அல்லது ஏதாவது ஒன்றை நாம் இழந்து விட்டாலும் அந்த துன்பமான நிகழ்வுகளின் போது மேற்படி துஆக்களை கூறி நமது கஷ்டங்களையும் துன்பங்களையும் அல்லாஹ்விடமே பாரம் சாட்டி அதற்கு பதிலான பிரதியீடுகளை அவன் தருவதற்காக அவனிடமே காரியங்களை ஒப்படைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.